நான் தான் உங்கள் அபிதா லக்ஷ்மணன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுவிதமான டிஷ் பார்க்க போகிறோம், கச்சோடி பார்க்க போகிறோம். இப்போ கச்சோடினா கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம், இப்போ வீட்டில் எப்படி எளிமையான முறையில் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க கச்சோடி செய்யலாம் வாங்க. கச்சோடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். ஒரு கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பை ஊற வச்சு இது மாதிரி கொஞ்சம் ஒன்றும் பாதியுமாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவு வேணுனாலும் மைதா மாவில் செஞ்சுக்கலாம். நான் ஹெல்த்திக்காக நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மூணுத்தையும் இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணிக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் சோம்பு, இது மூணுத்தையும் லைட்டாக வானலில் வறுத்து இந்த பொடி இதை மாதிரி ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் ஓமம், இது வந்து நம்ம மாவில் போட்டு பிசைய போகிறோம் ஓமம், ஓகேங்களா. இது வந்து மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், தண்ணி கொஞ்சம், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துப்போம். ஒரு கிண்ணத்தில் மாவை கொட்டி பிசைஞ்சுப்போம். இப்போ பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை மாதிரி சாஃப்டாக எண்ணெய் போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாவில் நம்ம வந்து ஓமம் உப்பு சேர்த்து பிசைஞ்சிருக்கோம். இது அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும், இதை மூடி வச்சுடுவோம். இப்போது ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெயில் இப்போ நம்ம வறுத்து பொடிச்சோம் இல்லைங்களா, தனியா, சீரகம், அப்புறம் சோம்பு, இதை நம்ம போட்டுப்போம். இதை போட்டு நல்லா நம்ம வதக்கிப்போம். இது நல்லா வதங்கட்டும். நல்ல வாசனை வருது பாருங்கள். பசங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும் ஸ்நாக்ஸ் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் நம்ம முன்னாடியே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பாசிப்பருப்பு, அதையும் சேர்த்துப்போம். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துப்போம், கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம், மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துப்போம். இது எல்லாத்தையும் நம்ம இப்போது சுருண்டு வர அளவுக்கு வதக்கி அந்த பாசிப்பருப்பினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துப்போம். இது இதுக்குள்ளார ஸ்டஃப் பண்ணுறதுக்கான, இது கச்சோடிக்குள்ளார நம்ம இதை ஸ்டஃப் பண்ண போகிறோம். நல்லா தனித்தனியாக உதிரியாக வர அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துப்போம். இப்போ வதக்கலாம், நல்லா 10 நிமிஷம் வதங்கட்டும். இது பாருங்கள், இதை மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கச்சோடியை ரெடி பண்ணிடலாம். மாவு பாருங்கள் நல்லா ஃப்ளஃபியாக ஊறிடுச்சு, கொஞ்ச நேரம் ஊறணும் மாவு. இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பீஸு மாவு எடுத்துக்கோங்க, ரவுண்டாக உருட்டிக்குங்க. இப்படி உருட்டிட்டு இதை நம்ம இப்படி சொப்பு மாதிரி செஞ்சுக்கோங்க. இது மாதிரி செஞ்சுட்டு இதுக்குள்ளார இப்போ நம்ம இந்த ஸ்டஃப்பிங்கை வைக்கலாம். இங்கே பாருங்கள், இதை இப்படி வச்சுடுங்க. உள்ளார உள்ளே வச்சுட்டு இதை இப்படி க்ளோஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம கச்சோடி ரெடி ஆகிடுச்சு. பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை நம்ம செஞ்சு கொடுத்துடலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இப்படி லைட்டாக இதை நம்ம தட்டிப்போம். இதை ஒன்று ஒன்றா நம்ம ரெடி பண்ணி எடுத்துப்போம். உங்களுக்கு எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கச்சோடியை ரெடி பண்ணிக்கலாம். சின்னதாக வேணுன்னா சின்னதாக ரெடி பண்ணிக்கலாம், பெருசாக வேணுன்னா பெருசாக ரெடி பண்ணிக்கலாம். இப்படி ரெடி பண்ணிக்கோங்க. பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ், அதுவும் வீட்டில் இருக்காங்க ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க, எதனா செஞ்சு கொடுங்கன்ட்டு. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இது மைதா மாவில் செய்வாங்க. மைதா மாவு குழந்தைங்களுக்கு நல்லது இல்லைன்றதுக்காக நான் வந்து இதை கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் மைதா மாவில் கூட இதை நீங்கள் செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான ஒரு கச்சோடி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதை இப்படி இது பண்ணிட்டு ஒரு சின்ன இதில் இப்படி லைட்டாக இப்படி தட்டி எடுத்து வச்சுக்கோம். இப்போ எண்ணெய் நான் காய வச்சு வச்சுருக்கேன். இது பாருங்க, மிதமான தீயில தான் இருக்கணும், ஏன்னா உள்ள ஸ்டஃபிங் இருக்கு இல்லைங்களா, அதனால பொறுமையாக வேகணும், அதனால பொறுமையாக விடுவோம். பொ
பொறுமையாக வேகணும். இது பொறுமையாக நீங்கள் சிம்மில் வைங்க, ஹை ஃபீலில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து இதுவாயிடும். அதனால் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, பொறுமையான ஒரு மிதமான சூட்லேயே வைங்க. கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம இதை திருப்பி விடலாம். கொஞ்சம் வேகட்டும், அதுவே தானாக எழும்பி மேலே வரும் பாருங்கள். பசங்களுக்கு ஈவினிங்கில் கொடுக்கறதுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவை நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும், இனிமேல் இதை தான் வேணும்னு அப்படி பசங்க விரும்பி கேட்பாங்க. ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இப்போ பாருங்கள், மேலே தானாக ஒன்று போட்டோம், எழும்பி வந்திருக்கு பாருங்கள். இதை லைட்டாக திருப்பி விட்டுப்போம். இதில் இருக்க பாசி பருப்பும் உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்கு, அதனால் இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு. இதையும் திருப்பி விட்டுடலாம். சுவையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. மாவு பிசைஞ்சு வைக்கிற நேரம் தாங்க இதுக்கு. கச்சோடினா பிடிக்காத குழந்தைங்களே இல்லை. இதுக்கு டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு. ஈஸியான ஒரு கச்சோடி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ அழகாக வெந்து வருது பாருங்கள். உள்ளாரையும் நல்ல வேகணும், பொறுமையாக வேகட்டும். பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. சூப்பரான நம்மளுக்கு ஒரு கச்சோடி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப எளிமையான ஒரு கச்சோடி நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஸ்வீட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள். உள்ளார இருக்க அந்த இதுவும் நல்லா வெந்திருக்கும். இதே மாதிரி வீட்டில் நீங்களும் செஞ்சு சுவைச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.